ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் மெல்சி சேனல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு க்யூட்டான செம ஓவர் பவர்டு கேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேப்டன் மார்வல் படம் பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கூஸ்த கேட் பற்றி. அந்த படத்தில் என்னதான் ரோரான், ஸ்க்ரல்ஸ், கேப்டன் மார்வல், நிக் ஃபியூரின்னு பல இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இருந்தாலும் இந்த பூனையோட கேரக்டர் தனித்துவமாக தெரிஞ்சிச்சு. இந்த கேரக்டருக்கு அவ்வளோ பவர் இந்த மூவியில் காமிச்சிருப்பாங்க. அது போக காமிக்ஸில் இந்த கேட்டுக்கு இதோடவே அதிகமான பவர் இருக்கும். இது ஃபேமஸ் ஆகிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம்னா நம்ம நிக் ஃபியூரி தான். ஏன்னா நம்ம நிக் ஃபியூரியோட ரெண்டு கண்ணில் ஒரு கண்ணை போட்டு தள்ளினதே இந்த பூனை தான். இந்த பூனையை பற்றின ஃபுல் ஆர்ஜின் பார்த்துடலாம். என்னடா பூனைக்கெல்லாம் ஆர்ஜின் சொல்கிறேன்னு கேட்காதீங்க. உண்மையிலேயே இந்த பூனைக்கு செம்ம பவர் இருக்குது. மார்வல் யூனிவர்ஸ்லேயே ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒரு அனிமல் இது. அவ்வளோ பவர் இருக்குது இதுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த கேட் பற்றின ஃபுல் ஆர்ஜின், இதோட பவர், எபிலிட்டின்னு எல்லாத்தையும் பார்த்துடலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம மிஸ்டர் மைல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இந்த பூனையோட பேர் வந்து கூஸ் அப்படி தான் இதை கூப்பிடுவாங்க. இது வந்து ஃப்ளர்கின் அப்படிங்கிற ஒரு இனத்தை சேர்ந்தது. ஸ்டார்டிங்கில் இந்த பூனையை வந்து நம்ம மார்வல் தான் வளர்ப்பாங்க. நம்ம கேப்டன் மார்வல் இல்லை, அவங்களுக்கு முன்னாடி ஒருத்தங்க மார்வல்னு இருப்பாங்க, அவங்க தான் இந்த பூனையை வளர்ப்பாங்க. அவங்களுக்கு அப்புறம் நம்ம கேரல் டான்வர்ஸான நம்ம கேப்டன் மார்வல் இந்த பூனையை வளர்ப்பாங்க. மூவிலையும் இதே மாதிரி தான் ஆர்ஜின் கொடுத்துருக்காங்க. கேப்டன் மார்வலும் நம்ம நிக் ஃபியூரியும் சேர்ந்து தான் இந்த பூனையை தூக்கிட்டு வருவாங்க. இந்த பூனைக்கு செம்ம ஓவர் பவர் தான். நல்லா ஓவர் பவருங்கிறியே அப்படி என்ன பவர் இருக்குன்னு கேட்குறீங்களா? இந்த பூனையோட வயிற்றுக்குள்ளே ஒரு பாக்கெட் டைமென்ஷனே இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன வாட் இஃப் சீரீஸில் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தனக்குன்னு ஒரு தனி டைமென்ஷன், பாக்கெட் டைமென்ஷன் கிரியேட் பண்ணுவார். அந்த மாதிரி தான் இந்த பூனையோட வயிற்றுக்குள்ளேயும் தனியாக ஒரு பாக்கெட் டைமென்ஷனே இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம டோரிமோனோட பேக் மாதிரி தான். எவ்வளோ பெரிய பொருளாக இருந்தாலும் வாங்கி உள்ளே போட்டுக்கும். இது நினச்சா தான் வெளியே கக்கும். டெசரக்டை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம ரெட்ஸ்கல் அந்த டெசரக்டை தொட்டதுக்கே அவர் கையெல்லாம் பொசுங்கி போயிடும். அவ்வளோ ரேடியேஷன் அதுலேருந்து வெளியே வரும். ஆனால் அதை அசால்ட்டாக பிடிச்சி வாய்க்குள்ளே இழுத்துக்கும். அது அந்தளவுக்கு ஒரு செம்ம ஓவர் பவர் தான். இது வாயிலேருந்து வர்ற டென்டகல்ஸ்லாம் அதை விட பல மடங்கு பெருசாக வரும். எவ்வளோ பெரிய படம் வந்தாலும் அசால்ட்டாக இது சமாளிச்சிரும். அந்தளவுக்கு ஒரு செம்ம பவர் தான். அது போக இந்த கேட் வந்து செம்ம இன்டெலிஜென்ட். அது போக சூப்பர் சென்ஸும் இதுக்கு இருக்குது. ஈஸியாக உணர்ந்துடும் ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னா. அதுவும் இல்லாமல் பயங்கர புத்திசாலியாகவும் இந்த கேட் இருக்கும். இந்த கேட்டுக்கு பாய்சனஸும் இருக்குது. இதோட கிளாஸ் அதாவது நகத்துலலாம் பாய்சனஸ் இருக்கும். இது புரண்டுச்சுன்னா அவ்வளோதான். நம்ம நிக் ஃபியூரியோட கண்ணில் இந்த பூனை புரண்டும் போது கூட சரி பேண்டேஜ் ஒட்டிக்கலாம் அப்படின்னு தான் விடுவார். ஆனால் இந்த பாய்சனஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அஃபெக்ட் பண்ணி அவரை குருடாகவே ஆக்கிரும். அந்தளவுக்கு இந்த பாய்சனஸ்க்கு பவர் அதிகம். அப்புறம் இன்னொரு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா, இந்த கூஸ்த கேட் வந்து நம்ம கேப்டன் அமெரிக்கா விண்டர் சோல்ஜர் மூவிலையும் வந்திருக்கு. அதாவது ஓப்பனாக காமிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் இதை பற்றின ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம கேப்டன் அமெரிக்கா ஸ்டார்டிங்கில் அந்த ஷிப்பில் போய் ஹாஸ்டேஜஸை மீட்டு வரும்போது நம்ம பிளாக் விடோ கூட போய் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வருவாங்க. இதுக்கு நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கு தெரிஞ்சு நம்ம நிக் ஃபியூரிக்கிட்ட வந்து கேள்வி கேட்பார். அப்போ நம்ம கேப்டன் அமெரிக்கா ஒரு வார்த்தை சொல்லுவார், சோல்ஜர்ஸாக நம்பணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு நம்ம நிக் ஃபியூரி வந்து, நான் ஏற்கனவே உன்னை நம்பி என் கண்ணை பறி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். நம்ம கூட ஏதோ ஒரு போரில் யாரையோ நம்பி பறி கொடுத்துருப்பாரு, இல்லைனா ஏதோ ஒரு வெப்பனை டெஸ்ட் பண்ணும் போது அவர் கண்ணை பறி கொடுத்துருப்பாரு அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதுக்கு அடுத்து இன்ஃபினிட்டி வார்க்கு அப்புறம் நம்ம கேப்டன் மார்வல் படம் ரிலீஸ் ஆச்சு. கேப்டன் மார்வல் படத்தில் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு டைலாக் சொல்லியிருப்பார். இடையில சண்டேல கூஸ்த கேட் வந்து பல சோல்ஜர்ஸை அப்படியே போட்டு முழுங்கிடும். அப்போ நம்ம நிக் ஃபியூரி வந்து, நீ என்னை முழுங்க மாட்டேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டு போவார். இந்த பூனையை இவர் இப்படி தான் நம்பியிருக்காரு. அவர் நம்பணும்னு சொன்னது இந்த பூனையை தான். இந்த பூனை தன்னை சாப்பிடாதுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் வச்சுருந்தாரு. நல்ல வேலை சாப்பிடாமல் கண்ணோட புரண்டிட்டு விட்டுருச்சு. இந்த பூனை அடுத்து கேப்டன் மார்வல் 2 மூவியில் வர்றதா சொல்லியிருக்காங்க. ஸ்பைடர்மேன் ஃபேர் ஃப்ரம் ஹோம் மூவி போஸ்ட் கிரெடிட் சீன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதில் நம்ம நிக் ஃபியூரி வந்து ஸ்பேஸில் ஏதோ ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதில் நம்ம கண்டிப்பாக கேப்டன் மார்வல் இருப்பாங்க. அந்த ஸ்பேஷிப்பும் கேப்டன் மார்வல் 2 தான் வர்றதா சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இந்த கேட் வந்து கேப்டன் மார்வல் 2 வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது மட்டும் இல்லை, நம்ம மார்வல் அண்ட் டிசியில் இந்த மாதிரி பல வித்தியாசமான விசித்திரமான ஓவர் பவர் அனிமல்ஸ், பெட்ஸ் எல்லாம் இருக்குது. இதை பற்றி தனியாக நம்ம ஒரு லிஸ்ட்டு பார்க்கலாம். இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா மறக்காமல் நம்ம மிஸ்டர் மெயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் மிஸ்டர் மகிழ்ச்சி.